தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா தனியா வந்த உங்களை அதிமுக அணியிலிருந்து வெளியில வந்த உங்களை இரு கரம் கூப்பி வரவேற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தது. ஆனாலும் நீங்க அதை நிராகரிக்கீங்க, அந்த அழைப்பை நிராகரிக்கிறீங்களே, என்ன காரணம்? இல்லை, அதாவது எங்களுடைய தேர்தல் உத்தியில் வகுப்புவாத எதிர்ப்பு, இரண்டாவது இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, மூன்றாவது ஊழல் எதிர்ப்பு. இதெல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரம், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக முன்னிற்பது. இந்த மூணு உத்தியில் குறிப்பாக நவீன தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்புன்னு சொல்லும் பொழுது 99 துவங்கி 2014 ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில், அதற்கு முன்னாடி வந்து தேசிய ஜனநாயக அந்த கூட்டணி அரசில் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடன்பாடு வச்சா இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை நாங்கள் வந்து விமர்சிக்க முடியாது. அதே மாதிரி ஊழல் சொல்கிற போது, இது சுதந்திர இந்தியாவில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 176,000 கோடி அலைக்கற்றையோ, 186,000 கோடி அந்த நிலக்கரி ஒதுக்கீட்டு ஊழலோ, அடுத்து வந்து எரிவாயுக்கு விலை நிர்ணயிக்கிறது ஏற்பட்டிருக்கிற கடுமையான முறைகேடோ, இவைகளெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுக பங்கேற்று இருக்கிறதால அலைக்கற்ற சம்பந்தமாக நேரடியாக குற்றச்சாட்டு வந்து திமுக தலைவர்கள் மேல் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதால அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு உடன்பாடு வைத்துக்கொள்ள முடியாது என்பது ஏற்கனவே நிலைப்பாடு எடுத்தோமோ. அதிமுக உடன்பாடு இல்லைன்றதாலையும் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த அளவுகள், இந்த நிலைப்பாடு 2004 பொருந்தலையே, 1999 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்த கடைசி 6 மாதத்துக்கு முன்னாடி தான் என்னென்ன சொன்ன உங்களுக்கு வந்து 1952 2014 வரையில் ஒரே மாதிரியா நிலைமை இல்லை. ஏன் 52 இருந்தீங்க, ஏன் 57 வந்தீங்க, அப்படி கேட்பது சரியாக இருக்காது. இப்போ சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. ஊழல் பத்தி நீங்க சொல்றீங்க, ஆனா சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா இருக்காங்களே, அவங்களோட தானே நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு சொல்லி திமுக இருந்து பதில் கேள்வி கேட்கறாங்க. இல்ல, அதாவது நீங்க வந்து இப்ப நடப்பது என்பது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்றத்தில் அகில இந்த அளவில் நடந்திருக்கிற இந்த ஊழல், இந்த முறைகேடு, இது வந்து அதில் வந்து ஒரு ஒரு நியூ எலிமெண்ட், புது அம்சம் என்னன்னு சொல்றேன்னு சொன்னால், பொதுவாக அது 47 அரசு நிர்வாகத்தில் முன்னாடி மகாத்மா காந்தி வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அது முறைகேடில் ஈடுபட்டிருக்கு, கட்சி கலைச்சல் சொன்ன காலத்திலேருந்து இருக்குது. ஆனால் குறிப்பாக 91 இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய பிறகு ஏற்பட்டிருக்கிற அந்த ஊழலில் ஒரு முக்கியமானது, வித்தியாசமானது என்னன்னு சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். கார்பரேட் கம்பெனிகள், அத பிசினஸ், அடுத்தது வந்து அரசியல்வாதிகள், அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த நெக்ஸஸ், இந்த கூட்டு இருக்குல்ல, ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அலைக்கற்றை, அதில் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, கார்பரேட் சம்மந்தப்பட்டிருக்குன்னா இது வந்து 2G வருது, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் வருது, இந்த எரிவாயு விலை நிர்ணயத்தில் வருகிற போது, இது அந்த தாராளமய பொருளாதார கொள்கையோடு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி வருகிற போது அதையும் மற்றதையும் ஒப்பிடக்கூடாது. ஆகவே அதை இன்னொன்று சொல்கிறேன், வந்து இயற்கை வளத்தை வந்து பூரா வந்து அப்படி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கறது, அரசு நிதி வருவாயும் கார்பரேட் கம்பெனி சரியாக கொடுக்க வரும்பொழுது, ஆகவே அந்த அடிப்படையில் வந்து உலகமே கண்டிராத, சுதந்திர இந்தியாவே கண்டிராத அப்படிப்பட்ட ஊழல் சொல்கிற போது அது வந்து பிரதானமான பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி மீது மக்களுடைய தீர்ப்பு இந்த தேர்தல், அதனால மாநிலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை பெரிதாக இப்போ பார்க்கல. அப்படி இல்லை, அதாவது ஒரு ஒரு கட்சி உடன்பாடு வந்தால் எல்லா பிரச்சனையும் ஒத்த கருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. சிறு சில வேறுபாடுகள் இல்லைன்னா கட்சியே மூணு கட்சி தேவையில்லையே. அப்படி வேறுபாடுகள் இருக்கும், முரண்பாடு. இப்போ உதாரணமாக அதிமுக வந்து சேது கால்வாய் திட்டத்தை அவங்க ஏற்றுக்கலை, சேது கால்வாய் திட்டத்தை இன்னமும் மாநில அளவில் அகிலேந்திரன் வற்புறுத்திட்டு இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட சில உடன்பாடு இல்லாத அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அடுத்து டெல்லியில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற பிரச்சனை வருகிறது. அதில் மூணு சொன்ன நான் இதில் வந்து பொருளாதார கொள்கை, வகுப்புவாதம், மெகா ஊழல். நீங்கள் சொல்கிற விளக்கத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இரண்டு பிரதான எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இரண்டு எதிரிகள் இருக்காங்க, அதில் பிரதான எதிரிக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை உழைக்கும் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது தான் ஐக்கிய முன்னணி தந்திரம் அப்படின்னு ஜார்ஜ் ட்ரெமிட்ரோ ஒரு பாடம் சொல்கிறாரு, அதை நீங்கள் இப்போ பரிசீலிக்கவே மாட்டீங்களா? மத்தியில் சொல்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வேறுபாடு இல்லை. அது ரெண்டு, அதாவது 2004 உத்தி வேறு,
2009 வரை இப்போ ரெண்டுமே வேண்டாம்னு சொல்லுகிற போது மாநிலங்களில் மற்றவங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து ஒரு சரியாக அணுகுமுறைகளாத போது அப்படிப்பட்ட முரண்பாடு பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படலாம். அதுதான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இங்கே தனியாக போட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேராமல் தனியாக போட்டி இல்லை. திமுக என்பது நீங்கள் வந்து அந்த மத்தியில் ஆட்சியில் பங்கு பெறாத கட்சி இல்லை. 99 2014 வரையில் ஆலோலாம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பங்கு இருக்குது. 99 to 2004 எப்படி வந்து அரசு நிர்வாகத்தில் இந்துத்துவம் மற்ற புகுத்துவதற்கு பிஜேபி எடுத்த முயற்சிகளையும் அவங்களுக்கு பங்கு இருக்குது. 2004 இந்த ஊழல் பொருளாதார கொள்கை எல்லாத்திலையும் பங்கிருக்கு வரும்பொழுது அதிலேருந்து பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விளக்கங்களும் கொள்கை நிலை நின்று சொல்லக்கூடிய விளக்கங்களாக இருக்குது திமுகவோட அணி சேராமல் இருக்கிறதுக்கு. அதுதான் காரணம். திமுக பக்கம் நெருங்க விடாமல் ராமகிருஷ்ணன்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு செயலாளருக்கு என்று தனியாக அந்த அதிகாரமும் கிடையாது. கூட்டாக எடுக்கிற முடிவை அமலாக்க வேண்டிய பொறுப்பு தான் செயலாளருக்கு. ஒழிய கலெக்டிவிஸ்ட் எல்லாம் உடன்பாடு வேண்டுமென்றாலும் கூட்டாக எடுக்கிற முடிவு, உடன்பாடு வேண்டாம் என்றாலும் கூட்டாக எடுக்கிற முடிவு. ஆகவே வந்து ஒரு தனிநபர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவர் வந்து என்னென்னா பொதுவாக உடன்பாடு ஏற்படாத போது பொதுவாக சொல்கிறது போல தனிநபர் சார்ந்து அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அவருடைய பழக்கமாக இருக்க வழியே. அப்படி எங்கள் கட்சியில் ஒரு தனிநபருக்கு எந்த முடிவும் அதிகாரமும் கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள் ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தி, ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு வந்து தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் நீங்கள் 4 அல்லது 4 பெரிய கட்சிகள் பெயர் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோன்னு. மீதி என்ன கட்சி இருக்குது? ஆம் ஆத்மி வந்து நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி விலகிக்கொள்வது சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா?